ஓம் சாந்தி. அன்பான பாபாவின் குழந்தைகளாகிய நாம் தினம் ஓர் அவ்யக்த வாணி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் மனனம் செய்து தாரணை செய்ய வேண்டும் என்ற வைராக்கியத்தில் இருக்கின்றோம். இன்றைக்கான வாணியின் தலைப்பு நினைவின் சின்னத்தை நினையாக வைப்பதற்கான விதி. தேதி 25/1/1970. அவ்யக்த பாவ்தாதா மதுபன். இந்த அவ்யக்த முரளியில் பாபா அவ்யக்த சிதியின் முக்கிய பாடமாகும் என்கிறார். இந்த அவ்யக்த முரளியின் பாபா அவ்யக்த ஸ்திதியின் முக்கிய பாடமாகும் என்கிறார். வியக்கத்தில் இருந்தாலும் அந்த நிலையில் காரியம் செய்தாலும் அவ்யக்த நிலையில் தான் இருக்க வேண்டும் என்கிறார். நாம் சாதாரண அந்த சரீரத்தில் இருந்து கொண்டு காரியம் செய்தாலும் அவ்யக்த நிலையில் தான் இருக்க வேண்டும் என்கிறார். இதில் இந்த பாடத்தில் பாஸ் ஆக வேண்டும் என்றும் கூறுகின்றார். இதில் கண்டிப்பாக நாம் எல்லோரும் பாஸ் ஆக வேண்டும் என்றும் பாபா கூறுகிறார். புத்தியின் பாதை தெளிவாக இருந்தால்தான் விரைவாக சென்று குறிக்கோளை அடைய முடியும் என்றும் பாபா கூறுகிறார். அதாவது நம்மளுடைய புத்தியின் பாதை தெளிவாக இருக்க வேண்டும் என்று அப்பா கூறுகின்றார். குறிக்கோளை அடைய முடியும் இந்த மாதிரி இருந்தால்தான் நம்மளுடைய உன்னதமான குறிக்கோளை அடைய முடியும் என்றும் கூறுகின்றார். முயற்சியின் பாதையில் தடை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிறார். மதுபனுக்கு வந்து ஏதாவது விசேஷ குணத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்கிறார். மதுபனுக்கு சென்று நம்ம சும்மா வந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு விசேஷ குணத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்றும் பாபா கூறுகின்றார். ஆனால் தன்னுடைய குணத்தை ஆனால் என்ன செய்யணுமா, தன்னுடைய குணத்தை நினைவுபடுத்துவதில் தான் சைத்தன்ய நினைவு சின்னமாகும். தன்னுடைய குணத்தை என்ன செய்யணுமா, நினைவுபடுத்த வேண்டுமா, அதுதான் சைத்தன்ய நினைவு சின்னமாகும் என்றும் பாபா தெளிவுபடுத்துகின்றார். இந்த சிநேகத்தை நிரப்பிக்கொண்டே போவோமே ஆனால் அந்த அன்பு கல்லையும் தண்ணீராக்கிவிடும் என்று விளக்கம் கொடுக்கிறார். கல்லை கூட அந்த அன்பிற்கு தண்ணீராக்கும் சக்தி இருக்கிறது என்று பாபா அழகாக கூறுகின்றார். இந்த ஆன்மீக அன்பின் பரிசை கூடவே எடுத்து செல்ல வேண்டும். குறைந்த சமயத்தில் 100% வரை வெற்றி அடைய வேண்டும் என்று கூறுகின்றார். குறைந்த சமயம்தான் அது இருக்குது, அதில் 100% வெற்றி அடைய வேண்டும் என்றும் பாபா கூறுகின்றார். நம்பிக்கையில் கவனம் வைத்து தன்னுடைய சமயம் சங்கல்பம் இரண்டையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்றும் அப்பா கூறுகின்றார். ஒரு வினாடியில் பல விஷயங்களை மாற்றம் செய்ய வேண்டும், இதுவே உயரம் தாண்டி இரத்தலாகும் என்று அப்பா சொல்கிறார். ஒரு வினாடியில் என்ன செய்யணுமா, பல விஷயங்களை மாற்றம் செய்ய வேண்டும், இதுவே உயரம் தாண்டி இரத்தலாகும் என்று அவர் கூறுகின்றார். அந்த அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா என்று அப்பா கேட்கின்றார். நமக்கு துணிச்சல் எந்த அளவுக்கு, உயரம் தாண்டி இரத்தல் அந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கிறதா என்று கேட்கின்றார். பாப் தாதாவின் அடியொற்றி தாரணை செய்ய வேண்டும் என்கின்றார். பாப்தாதாவின் அடியொற்றி தாரணை செய்ய வேண்டும். அவர்தானே நமது ஃபாலோ ஃபாதர். சர்வகுணம் தாரணையாகும் போதுதான் எதிர்காலத்தில் சர்வகுண சம்பன தேவதையாக முடியும் என்றும் பாபா கூறுகின்றார். பாபாவின் குணங்களை முன்வைத்து சோதனை செய்ய வேண்டும் என்றும் பாபா கூறுகின்றார்.
சம்பூர்ண சதவீதத்தில் இருக்க வேண்டும். நம்ம 100%க்கு 100% என்கிற அந்த ஸ்திதியில் தான் நாம் இருக்க வேண்டும் என்கிறார். அப்போதுதான் அருகில் வர முடியும் என்கிறார். சம்பூர்ண தன்மைக்கு அருகில் வர முடியும் என்று அப்பா கூறுகின்றார். ஆத்மாவை பார்க்க வேண்டும். சரீரத்தை பார்த்து பார்த்து களைப்பு அடைந்து விட்டோம் என்கின்றார் பாபா. நீங்கள் பாப்தாதா சொல்றார், சரீரத்தை பார்த்து பார்த்து களைப்பு அடைந்து விட்டது என்கின்றார் பாப்தாதா. நீங்கள் வீர சூரன் ஆக வேண்டும் என்கிறார். அவர்களுக்கு யாருக்கு, வீர சூரர்களுக்கு சமயம் சேவைக்கு ஏற்ற விதத்தில் தடைகளை கடந்து செல்வது என்பது கடினமாகாது, அவங்களுக்கு எல்லாமே எளிதாக இருக்கும். யாருக்கு, வீர சூரனுக்கு. அப்புறம் சொல்றாரு, அவர்களே மகாவீரர் என்கின்றார் பாபா. யாரு, வீர சூரர் தான் மகாவீரர் என்கின்றார் பாபா. வாயுமண்டலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பலவீனமாக கூடாது என்கிறார் பாப்தாதா. வாயுமண்டலம் எப்படிப்பட்டதால இருக்கட்டும், ஆனால் நாம் பலகீனமாக கூடாது. வாயுமண்டலம் படைப்பு, படைப்பு பெருசா, படைப்பவர் பெரிதா, படைப்பவர் தானே பெரிதவர் இல்லையா. அப்பா கேட்கின்றார் இப்படிலாம். தைரியம் இருக்கிறது என்றால் அவசியம் பாபாவிடம் இருந்தும் உதவி கிடைத்து கொண்டே இருக்கும் என்றும் பாபா கூறுகின்றார்ப்பா. சம்பூர்ண ஆகுதியை அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்றார் பாபா. ஆகுதி என்றால் என்ன, அர்ப்பணம் சரியா. ஆகுதி என்றால் அர்ப்பணம் என்று ஆகும். இந்த அர்ப்பணம் முழுமையாக இருக்க வேண்டும், அப்போதுதான் சம்பூர்ண வெற்றி கிடைக்கும் என்கின்றார் பாபா. எவ்வளவு மற்றும் இவ்வளவு என்பதில் கணக்கு இருக்கிறது. அதாவது எவ்வளவு நாம் சம்பூர்ணம் அடைகிறோமோ அதற்கு இவ்வளவு வெற்றி என்பது கணக்கு இருக்கிறது. அதாவது எவ்வளவு அர்ப்பணமாகுமோ அவ்வளவு வெற்றி இல்லையா. கணக்கு வைப்பதில் தர்மராஜும் கூடவே இருக்கிறார் என்கிறார் பாபா. கணக்கு வைப்பதில் இந்த கணக்கு சாதாரணம் இல்லை, தர்மராஜு கூட வச்சு தான் இந்த கணக்கு பார்க்கப்படுகிறது என்கிறார் பாபா. மனதில், வார்த்தையில், கர்மத்தில் சிறிதளவு கூட எங்கேயும் குறை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இது சமாப்திக்கான நேரம். எங்கேயாவது ஏதாவது சிறிதளவாயினும் தங்கிவிட்டது என்றால் அது அப்படியே இருந்துவிடும் என்கிறார் பாபா. அதாவது ஒரு சிறு குறை கூட நம் மனதிலோ அல்லது எந்த விதத்திலோ, சமயத்திலேயோ, வார்த்தையிலோ, சொல்லிலோ இருந்துவிடக்கூடாது, தங்கி இருந்துவிடக்கூடாது. அப்படி இருந்தால் அப்படியே அந்த குறை வந்து இருந்துவிடும் என்கிறார் பாபா. நேரம் சென்று கொண்டே இருக்கிறது, யாருக்காகவும் நேரம் நிற்கப் போவது இல்லை. இப்போது ஓடுவதுதான் என்பதை விட்டுவிட்டு தாண்டி குதிப்பதற்கான நேரம். இதற்கு நிச்சயம் மற்றும் தைரியம் வேண்டும் என்கின்றார். இப்பொழுது ஓடுவதெல்லாம் போச்சு, இப்பொழுது என்ன செய்யணுமா, தாண்டி குதிப்பதற்கான நேரம். இதற்கு நிச்சயம் மற்றும் தைரியம் வேண்டும் என்கிறார் பாபா. வினாடிக்கு வினாடி மனம், வார்த்தை மற்றும் கர்மத்தை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் என்ன செய்யணுமா, மனம், வார்த்தை மற்றும் கர்மத்தை பார்க்க வேண்டும் என்றும் பாபா கூறுகின்றார். புருஷார்த்தம் தீவிரமாக இருக்க வேண்டும். இப்போ வர முரளிலெல்லாம் தீவிர புருஷார்த்தியாக புருஷார்த்தம் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று தானே சொல்கிறாங்க. அதான் அப்பா சொல்கிறாரு, புருஷார்த்தம் தீவிரமாக இருக்க வேண்டும் என்கிறார். சோதனைகள் ஆரம்பித்து விட்டது. சோதனைகள் என்ன, ஆரம்பித்து விட்டது என்பதால் முயற்சி செய்ய முடியாது. இப்போ சோதனைகள் ஆரம்பிச்சிட்டுன்னா அப்போ போய் நம்ம என்ன செய்ய முடியாது, முயற்சி செய்து கொண்டு இருக்க முடியாது. பிறகு கேட் மூடப்பட்டு விடும். சூழ்நிலைகள் தான் வைராக்கியத்தை ஏற்படுத்துகின்றன என்கிறார் பாபா. சூழ்நிலைகள் தான் என்னாகுது, வைராக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று அப்பா சொல்கிறார். ஏன்னா இப்போதைய சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் தெரியும், எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இல்லையா. அதனால் சோதனைகள் வருவதற்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணுமா, முயற்சி செய்து
வெற்றி அடைய வேண்டும் என்று அப்பா கூறுகின்றார். அப்புறம் என்னாகும், கேட்டு மூடிட்டாங்கன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா. அதையே அப்பா தெளிவுபடுத்துகிறார். ஞானத்தின் நிச்சயத்தில் விதையை உறுதியாக விதைக்க வேண்டும் என்கிறார் பாபா. ஞானத்தின் நிச்சயத்தில், பாபா கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தின் நிச்சயத்தில் விதையை என்ன செய்யணுமா, உறுதியாக விதிக்க வேண்டும், விதைக்க வேண்டும் என்று சொல்கிறார். குழந்தைகள் தான் தன்னை கூட மாற்றிக்கொள்ள முடிவதில்லை. குழந்தைகள் என்ன செய்கிறாங்களா, தன்னை கூட மாற்றிக்கொள்ள முடிவதில்லை என்று அப்பா குறைபட்டு கொள்கிறார். நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிறார். நமக்குரிய நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அப்பா கூறுகின்றார். கூடவே இருக்கக்கூடியவர் அழியாத தந்தை ஒருவர் தான். நம்ம கூட எப்போது இருக்கக்கூடியவர் யார், அழியாத தந்தை ஒருவர் தான். அந்த ஒருவருடைய நினைவில்தான் அழியாத பிராப்திகளும் கிடைக்கின்றன. நம்ம கூடையே இருக்கின்ற அந்த தந்தை ஒருவருடைய நினைவில்தான் என்ன ஆகுது, அழியாத பிராப்திகளும் கிடைக்கின்றன என்று அப்பா கூறுகின்றார். மாயா சதா காலத்திற்கும் விடை கொடுப்பதற்கான குறைவான நேரம் முகத்தை காட்டுகின்றன. இப்பொழுது விடை பெற்றுக் கொள்வதற்காக வருகிறதாம். மாயா என்ன செய்து, விடை பெற்றுக் கொள்வதற்காக வருகிறதா. பலவீனம் ஏற்பட்டால் மாயா விடை பெறாது. பிறகு மாயாவிடம் சண்டை ஏற்படும். சர்வசக்திவான் குழந்தைகளாக நாம் இருக்கிறோம். சர்வசக்திவானின் சக்தி நம்மிடம் இருக்கிறது. இந்த சக்திக்கு முன்னால் மாயாவின் சக்தி என்னையாக இருக்கும் என்று அப்பா கேட்கின்றார் இல்லையா. அப்பா சர்வசக்தியானே நம்ம கூட இருக்கும் பொழுது மாயையை கண்டு ஏன் நம்ம பலகீனம் அடைய வேண்டும். எந்த ஒரு விஷயம் முன்னால் வந்தாலும் இது ஒரு வினாடியில் மாறிவிடும் என்று லட்சியம் வைக்க வேண்டும். முழு கல்பத்திலும் இதே நேரம்தான் நினைக்கிறோம். முழு கல்பத்திலும் இதே நேரம்தான் இப்போது இல்லையே, எப்போதும் இல்லை. முழு கல்பத்திலும் இதே நேரம் தான் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது இல்லையே, எப்போதும் இல்லை என்ற மந்திரத்தை நினைவில் வைக்க வேண்டும் என்று அப்பா கூறுகின்றார். பழைய சம்ஸ்காரம் மற்றும் பழைய இயல்புகளை மாற்றிக்கொண்டு ஈஸ்வரனுடைய குழந்தை ஆகிவிட வேண்டும். உங்களுடைய மாற்றத்தினால் பலர் திருப்தியாக இருப்பார்கள் என்றும் பாபா கூறுகின்றார். நடத்தைகள், எண்ணங்கள், வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சுகம் கொடுப்பதாக இருக்க வேண்டும். இதுதான் பிராமண குலத்தின் பழக்கம். அன்பானவராகவும் இருக்கணும். அன்பானவராகவும் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். விடுபட்டவராகவும் இருக்க வேண்டும் என்றும் பாபா கூறுகின்றார். யார் எந்த அளவு ஆகிறார்களோ, எந்த அளவு பிறரையும் ஆக்குகிறார்களோ அந்த அளவு பிராப்தி. அவ்வியக்த நிலையிலிருந்து கீழே வருகிறீர்கள் என்றால் ஏதோ வியக்கத்தின் பக்கம் புத்தி போகிறது என்றால் இந்த விஷயங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. எப்படிப்பட்டதாக இருக்கிறது, பட்டத்தை உயரத்தில் பறக்க விடுவதற்காக தளர்வாக விட வேண்டியதிருக்கிறது இல்லையா. பட்டத்தை நம்ம உயர்வே பறக்க விடுறோம். பறக்க விடும் பொழுது கொஞ்சம் தளர்வாக அந்த நூலை தளர்த்தி கொள்வோம். அப்படி இருக்கிறதா, அப்படி இருந்துட்டா என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரேடியாக முயற்சியில் தளர்வாக இருக்கக்கூடாது என்று அப்பா எச்சரிக்கை கொடுக்கிறார். பிராப்திகள் எவ்வளவு பெரியது, நம்மளுடைய பிராப்திகள் எவ்வளவு பெரியது மற்றும் வழி எவ்வளவு எளிதாக இருக்கிறது. பிராப்திகள் பெரியது, ஆனால் வழிகள், அதை அடையும் வழிகள் எளிதாக இருக்கிறது. இச்சா மாத்திரம் அவித்தா, அதாவது ஆசை என்பது இல்லாத நிலை. அப்படிப்பட்ட நிலையை பிராப்தியாக பெற வேண்டும். இந்த வழியை பாபா கூறி இருக்கிறார். நான் தேவதை ஆகிறேன், இதை எப்பொழுதாவது யோசித்தோமா? நான் தேவதை ஆகிறேன், இத்தகைய பிராப்தியை நாம் எப்போதாவது யோசித்தோமா என்கிறார் அப்பா. ஜனாதிபதி கூட உங்களுக்கு முன்னால் என்ன, அதாவது நம்மளது இந்திய முதல் குடிமகன் ஜனாதிபதி, அவர் உங்களுக்கு முன்னால் என்ன என்கிறார் அப்பா. ஒரு உயர்ந்த
பிரார்த்தியை விளக்குவதற்காக. ஆக இவ்வளவு உயர்ந்த பார்வை, இவ்வளவு உயர்ந்த சுவாமான் நினைவு இருக்கிறதா என்று அப்பா கேட்கிறார். எவ்வளவு உயர்ந்த பார்வையாக நம்ம வச்சுக்கிடணும், எவ்வளவு உயர்ந்த சுவாமான் நமக்கு இருக்கிறது, இதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று அப்பா சொல்கின்றார். பலவீனங்களை வரவே விடக்கூடாது என்றால் மாயாவும் வருவதில்லை. சர்வசக்திவான் நம் கூட நம்முடைய சம்பந்தம் இருக்கிறது. சர்வசக்திகளும் நம்ம கூட இருக்கிறது, சர்வசக்திவானும் நம்முடன் இருக்கிறார். அப்போ குழந்தைகளாகி நாம் என்ன செய்யணும், பாபாவின் சக்தி கொண்டு மாயையை என்ன செய்யணும், அழிக்க வேண்டும். மாயையினுடைய சக்தியை என்ன செய்யணும், வெல்ல வேண்டும். நினைவு சொரூபமாக வேண்டும். நாம் என்ன செய்யணுமா, நினைவு சொரூபமாக வேண்டும். நினைவு மட்டும் காணாது, நினைவு சொரூபமாகவே ஆக வேண்டும். தன்னை சக்திசாலியாக ஆக்கி கொள்ள வேண்டும். பலவீனத்தை மாற்றி சக்தியை கொண்டு வர வேண்டும். பலவீனத்தை என்ன செய்யணும், மாற்றிவிட வேண்டும், சக்தியை கொண்டு வர வேண்டும். தன்னை சூரிய வம்சத்தின் நட்சத்திரம் என்று நினைக்கிறீர்களா? தன்னை என்ன செய்யணுமா, சூரிய வம்சத்தின் நட்சத்திரம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சூரிய வம்சத்தின் நட்சத்திரத்தின் கடமை என்ன என்று அப்பா கேட்கின்றார். மாயாஜித் என்ற பட்டத்தை தாரணை செய்கிறீர்களா என்று அப்பா கேட்கின்றார். நீண்ட காலத்தினுடைய சம்ஸ்காரம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் கடைசி நிலையாக இருக்கிறது. நம்மளுடைய நீண்ட காலத்தின் சம்ஸ்காரம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் கடைசி நிலையாகவும் இருக்கிறது. எப்பொழுதும் நினைவினுடைய சம்ஸ்காரத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள். இறுதியில் வெற்றியாளர் ஆக அதுவே உதவி செய்யும். அப்பாவினுடைய நினைவினுடைய சம்ஸ்காரத்தை நாம் நிரப்பிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இது என்ன செய்து இறுதியில் நம்மை வெற்றியாளராக ஆக்குவதற்கு உதவி செய்யும் என்று அப்பா கூறுகின்றார். சாகாரத்தில் சம்பூர்ணத்தன்மையின் பார்த்தீர்களா? சாகாரத்தில் சம்பூர்ணத்தன்மையை பார்த்தீர்களா என்று கேட்கிறார். சாகாரத்தில் பாபா, நம்ம பிரம்மா பாபா சம்பூர்ணத்தன்மையை அடைந்து விட்டார். நம்ம சொல்கிறாங்க, நம்மளாம் கேட்கின்றோம், நம்ம ஃபாலோ போதரை பற்றி நம்ம அறிகின்றோம். பிறகு நீங்கள் எப்பொழுது செய்வீர்கள் இதே இந்த சிறியை, இந்த முயற்சியை நீங்கள் எப்பொழுது செய்வீர்கள் என்று அப்பா கேட்கின்றார். நேரத்தின் மணி அடிக்கப்பட்டு விட்டது. வீணான எண்ணம், வடிவ படுக்கை மற்றும் பல பிரச்சனைகள் என்னும் இரண்டையும் மூடிவிட வேண்டும். வீணான எண்ணம் என்ற வடிவமுடைய படுக்கை மற்றும் பல பிரச்சனைகள் என்ற பெட்டியையும் மூடிவிட வேண்டும் என்கிறார் பாபா. பாபாவிற்கு குழந்தைகள் மீது அன்பு இருக்கிறது. அப்பொழுது அன்பினுடைய அடையாளம் சம்பூர்ணமாவது. அப்பொழுது அன்பினுடைய அடையாளம் என்ன, சம்பூர்ணமாவது. கடந்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறீர்கள். நம்ம என்ன செய்யுமா, நடந்து கொண்டே இருக்கிறோமா? வேகத்தை என்ன செய்யப்பட, வேகத்தின் தடையை பார்க்க வேண்டும். நம்ம வேகத்தில் தடை ஏற்படுகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது சம்பூர்ணத்தன்மையின் லட்சியத்தை வைக்க வேண்டும். நம்மளுடைய குறிக்கோள் என்ன, சம்பூர்ணத்தன்மை, அதற்கான லட்சியத்தை வைக்க வேண்டும் என்கிறார் பாபா. அப்பொழுது முழுமையான ராஜ்யத்தில் வருவீர்கள். சம்பூர்ணத்தன்மையை லட்சியமாக கொண்டு வெற்றி அடைந்தால்தான் முழுமையான ராஜ்யத்தில் நாம் வர முடியும் என்று அப்பா கூறுகின்றார். ஏதாவது குறை இருந்துவிட்டது என்றால் சம்பூர்ண ராஜ்யத்தை அடைவதில்லை என்று அப்பா கூறுகின்றார். அதிகமான பிரஜைகளை உருவாக்குகிறீர்களோ, அதாவது எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் அதிகமான பிரஜைகளை உருவாக்குவீர்களோ அந்த அளவு அருகாமையில் வருவீர்கள். நம்மளுடைய ராஜ்யத்துக்கு பிரஜைகள் வேணுமில்ல, அந்த அளவுக்கு நிறைய பிரஜைகளை உருவாக்க வேண்டும் என்று அப்பா கூறுகின்றார். அப்போதுதான் நம்ம என்ன செய்யும், சம்பூர்ண திசையின் அருகில் வருவோம் என்று அப்பா கூறுகின்றார். தூரமாக இருப்பவர்கள் தூரமாகவே பார்ப்பதற்கு வருவார்கள். தூரமாக இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்க மட்டும்தான் வருவார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் கூடவே இருப்பவர்கள் இதில் நம்பர் ஒன் சக்திகளா பாண்டவர்களா என்று கேட்கின்றார். ஒவ்வொரு காரியத்திலும் கூடவே இருப்பவர்கள் இதில் நம்பர் ஒன் சக்திகளா பாண்டவர்களா என்று அப்பா கேட்கின்றார். மற்றவர்களை முன்னேற்றுவது கூட முன்னேறுவது ஆகும்.
நாம மட்டும் முன்னேறக்கூடாது, மற்றவர்களையும் முன்னேற்ற வேண்டும் என்பதையும் பாபா வலியுறுத்துகின்றார். அதான் முன்னேற்று, மற்றவர்களை முன்னேற்றுவது கூட முன்னேறுவது ஆகும் என்று பாபா கூறுகின்றார். முன்னேற்றக்கூடியவரின் பெயர் இருக்கும் இல்லையா, யார் யார் முன்னேற்றுகின்றாங்க அவங்களுடைய பெயர்கள்லாம் இருக்கும் இல்லையான்னு அப்பா கேட்கின்றார். இடையிடையே சோதனை கூட இருக்க வேண்டும். அடிக்கடி நம்ம சோதனை செஞ்சுக்கணும். நம்மளுடைய முன்னேற்றத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை சோதனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு காரியமும் செய்வதற்கு முன்பு அப்புறம் பிறகு சோதனை செய்து கொண்டே இருங்கள். எவ்வளவு நேரம் நினைவு இருக்கிறது காரியத்தில், ஆரம்பத்தில் சோதனை செய்வதனால் அந்த காரியத்தில் கூட வெற்றி கிடைக்கும். நம்மளுடைய நினைவு எவ்வளவு தூரம் இருக்கிறது, எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதை நாம் சோதனை செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று பாபா கூறுகின்றார். மேலும் ஸ்திதி கூட ஒரே ரசனையாக இருக்கும். இரவு மட்டும் சாட் சோதனை செய்கிறீர்கள் என்றால் முழு நாள் அப்படியே நடந்து விடுகிறது. ஆனால் ஒவ்வொரு நாள் என்ன செய்யும், கர்மத்தையும் ஒவ்வொரு மணி நேரமும் அதை செய்யும் போது அதை செய்ய வேண்டும். எந்தெந்த நேரத்தில் இந்த கர்மத்தை செய்கிறோமோ அப்பொழுது நாம் என்ன செய்யணும், சாட் வைக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. பயிற்சி சோதனை பழக்கமாகி விடுகிறது என்றால் பிறகு பயிற்சி அழியாததாக நிரந்தரமாகி விடுகிறது. பயிற்சி சோதனை இது நமக்கு பழக்கமாகி விடுகிறது என்றால் பிறகு பயிற்சி அழியாததாக நிரந்தரமாகி விடுகிறது என்று அப்பா சொல்கிறார். தைரியம் வைப்பதினால் பிறகு சகஜமாகி விடுகிறது. தைரியம் தான் ரொம்ப முக்கியங்கிறது அப்பா சொல்கிறார். தைரியம் வைப்பதினால் என்ன செய்வது, அது நிரந்தரமாகி விடுகிறது என்று பாபா கூறுகின்றார். தைரியம் வைப்பதினால் பிறகு சகஜமாகியும் விடுகிறது. கஷ்டத்தை சிந்தனை செய்தால் கஷ்டத்தை உணர்வீர்கள், அனுபவம் செய்வீர்கள். பிறகு தன்னுடைய முயற்சியை எப்பொழுது வேகமாக செய்வீர்கள், கஷ்டத்தை சிந்தனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் நம்மளுடைய முயற்சி வேகமாக செல்வதற்கு நம்மளுடைய பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். கஷ்டத்தை சிந்தனை செய்யக்கூடாது, வீணானவற்றை சிந்தனை செய்யக்கூடாதுன்னு அப்பா சொல்கிறார். முயற்சியை எப்பொழுதும் வேகமாக செய்வீர்கள் என்கிறார் பாப்பா. முயற்சியை எப்பொழுது வேகமாக செய்வீர்கள் என்று அப்பா கேட்கிறார். இப்பொழுது நேரம் எங்கு இருக்கிறது, இப்பொழுது நேரம் எங்க இருக்குப்பா அப்படின்னு கேட்கிறார். முழு கல்பத்திலும் அதிர்ஷ்டத்தை இந்த நேரம் உருவாக்க வேண்டும். இப்போ நேரமும் இல்லை, குறைவாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது முழு கல்பத்தின் அதிர்ஷ்டத்தையும் இந்த நேரம் உருவாக்க வேண்டும் என்று அப்பா முக்கியத்துவம் கொடுக்கிறார். அந்த மாதிரியாக கவனம் கொடுக்க வேண்டும் என்று அப்பா சொல்கிறார். இந்த நேரம் விலை மதிக்க முடியாதது என்று புரிந்து கொண்டு பிரயோகம் செய்யுங்கள். இந்த நேரம் எப்படிப்பட்டது, விலை மதிக்க முடியாத நேரம் என்று அதை இப்பொழுது உணர்ந்து கொண்டு பிரயோகம் செய்யுங்கள். அப்பொழுது சம்பூர்ணமாக ஆவீர்கள் என்று அப்பா சொல்கிறார். ஒரு வினாடியில் பல மடங்கு வருமானம் செய்ய வேண்டும். ஒரே வினாடி அதுக்குள்ள பல மடங்கு வருமானம் செய்ய வேண்டும் என்கிறார் பாபா. இந்த அளவு கவனம் கொடுக்க வேண்டும் என்றும் பாபா சொல்கிறார். அப்பொழுது வெற்றி அடைவீர்கள். இந்த மாதிரியெல்லாம் நம்ம கவனம் கொடுத்தமே ஆனால் நமது வெற்றி பிராப்தியாக அடையும் என்று அப்பா சொல்கிறார். ஒரு வினாடி கூட வீணாக இழக்காதீர்கள். அப்பா எச்சரிக்கை மீண்டும் கொடுக்கிறார். ஒரு வினாடி கூட வீணாக இழக்காதீர்கள் என்றும் பாபா எச்சரிக்கிறார். சங்கம யுகத்தில் ஒரு வினாடி கூட மிகப்பெரியது. சங்கம யுகத்தில் ஒரு வினாடி கூட மிகப்பெரியது. ஒரு வினாடியில் எதிலிருந்து என்னவாக முடியும், ஒரு வினாடியில் எதிலிருந்து என்னவாக முடியும், இவ்வளவு கணக்கு வைக்க வேண்டும் என்று கூறிவிட்டு விடைபெறுகிறார் பாப்தாதா பாபா. ஓம் சாந்தி. நல்லது.